சென்ற அத்தியாயத்தில் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் ஆகிய ரிஷிகளின் கதைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இனி இந்த அத்தியாயத்தில் குருவை உதாசீனம் செய்ததால் இந்திரனுக்கு ஏற்பட்ட விளைவினை பற்றி காண்போம். இந்திரன் தான் அமுதம் உண்ட காரணத்தினாலும் அரக்கர்களின் பலம் குறைந்த காரணத்தினாலும் மிக இன்பமாகவும் உல்லாசமாகவும் பொழுதை கழித்து வந்தார். வேறு எதிலுமே நாட்டம் இல்லாமல் சதா சோமபானம் அருந்துவதிலும் தேவமங்கையர்களின் நாட்டியத்தை கண்டு ரசிப்பதிலுமே தனது பொழுதை கழித்து வந்தார். அப்போது ஒரு முறை தேவர்களின் குருவான பிரகஸ்பதி இந்திரனை சந்திப்பதற்காக இந்திரலோகம் வந்தார். பிரகஸ்பதியின் வருகையை அறிந்ததும் தனது நலனுக்காக பாடுபடும் அவரை வணங்காது நடன மங்கையர்களின் அழகில் மதிமயங்கி பிரகஸ்பதியை உதாசீனம் செய்தார் இந்திரன். இதனால் கோபம் கொண்ட பிரகஸ்பதி இந்திரனின் ஆணவம் விரைவிலேயே அழியும் என்றும் குருவை அவமதித்ததன் பலனை அவர் விரைவிலேயே அனுபவிப்பார் எனவும் சாபமளித்தார். இந்திரனுக்கு பாடம் புகட்ட எண்ணிய பிரகஸ்பதி இந்திரன் அறியா வண்ணம் ஒரு மறைவிடத்திற்கு சென்று விட்டார். முன் ஒரு முறை அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை கற்பதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது சுக்கிரரின் தோற்றத்தில் சென்ற பிரகஸ்பதி அசுரர்களை மனமாற்றம் செய்து தேவர்களுக்கு ஆதரவாக வழிநடத்தி கொண்டு வந்தார். தவம் முடித்து எழுந்து நடந்தவற்றை அறிந்து கொண்ட சுக்கிரர், குரு இல்லாத தம் சீடர்கள் எப்படி தவறாக வழிநடத்தப்பட்டார்களோ அதே போல தேவர்களும் ஒரு காலத்தில் தவறாக வழிநடத்தப்படுவார்கள் என்று சபித்தார். கோபம் கொண்டு பிரகஸ்பதி தேவேந்திரனை விட்டு சென்ற பிறகு இந்திரலோகத்தில் பெரும் மாறுதல்கள் ஏற்படத் தொடங்கின. தமது அரசனான இந்திரன் மது மங்கை என தன் நேரத்தை செலவிடுவதாலும் வழி கூற வேண்டிய குருவான பிரகஸ்பதி இல்லாததாலும் தேவர்கள் நிலை குலைந்தனர். குருவின் சாபத்தால் இந்திரனின் உடல் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியது. அதன்பின் தனது உல்லாசங்களை கைவிட்டு உண்மையை அறிய முயலும் போதுதான் தனக்கும் தனது தேவர்களுக்கும் நடக்கும் மாற்றங்களுக்கு காரணம் குரு பிரகஸ்பதியின் சாபம் என்று புரிந்து கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்க விரைந்தார் தேவேந்திரன். ஆனால் எங்கு தேடியும் தனது குருவை தன்னால் கண்டுபிடிக்க முயலாததால் சத்தியலோகம் சென்று பிரம்மதேவரின் உதவியை கோரினார் இந்திரன். சுக்கிராச்சாரியாரின் சாபம் நிறைவேறுவதற்கான காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த பிரம்மதேவர் பிரகஸ்பதி திரும்பும் வரையில் துவஷ்டா என்பவரின் மகனான மூன்று தலைகள் கொண்ட விஸ்வரூபன் எனும் அரக்கனை தேவர்களின் குருவாக வரித்து கொள்ளுமாறு இந்திரனுக்கு உபதேசித்தார். பிறப்பால் அசுரனான விஸ்வரூபனை தனது குருவாக ஏற்க தயங்கிய இந்திரனை பார்த்து இப்போதைக்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்றும் விஸ்வரூபன் பிறப்பால் அசுரனாக இருப்பினும் ஞானம் பெற்றிருப்பவன் என்றெல்லாம் கூறி இந்திரனின் மனதை மாற்றினார் பிரம்மதேவர். தலையெழுத்தை நிர்ணயிப்பவரான பிரம்மர் தேவர் அசுரர் என்ற பாரபட்சம் பார்க்காமல் அவரவர் கர்மாவுக்கு ஏற்ற பலன் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். பின்பு பிரம்மதேவரின் அறிவுரையை ஏற்று விஸ்வரூபனிடம் சென்று தம்மையும் தமது தேவர்களையும் வழிநடத்துமாறு கோரிக்கை விடுத்தார் இந்திரன். பார்க்கடலை களையும் போது வெளிப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் தேவர்களே எடுத்து கொண்டதோடு அல்லாமல் கடலை கடைய உதவிய அசுரர்களை ஏமாற்றி அமுதம் அனைத்தையும் உண்ட தேவர்களை பழிவாங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது என்று எண்ணி குருவாக இருப்பதற்கு சம்மதம் தெரிவித்தார் விஸ்வரூபன். பின்பு பிரகஸ்பதியின் மனதை தாம் வேதனைப்படுத்தியதால் உண்டான விளைவுகள் நீங்கவும் தேவர்கள் பலம் பெறவும் யாகம் ஒன்றை நடத்தித் தருமாறு விஸ்வரூபனிடம் கோரிக்கை விடுத்தார் இந்திரன். அதற்கு சம்மதித்து யாகத்தை தொடங்கிய விஸ்வரூபன் உதட்டளவில் தேவர்களின் நலனுக்காகவும் மனதளவில் அசுரர்களின் நலனுக்காகவும் மந்திரம் ஜபிக்க தொடங்கினான் அசுரன் விஸ்வரூபன். அவனது செயல்கள் விசித்திரமாக இருக்கவே இந்திரன் தனது சக்திகளை பயன்படுத்தி விஸ்வரூபனின் மனதில் உள்ள எண்ணங்களை தெரிந்து கொண்டார். தன்னையே ஏமாற்ற துணிந்ததால் அசுரன் மீது கோபம் கொண்டு தனது வஜ்ராயுதத்தால் விஸ்வரூபனை தாக்கினார் இந்திரதேவன். இந்திரனின் தாக்குதலால் விஸ்வரூபனின் மூன்று தலைகளும் கொய்யப்பட்டது. வேத சாஸ்திரங்களை கற்று பண்டிதனாக விளங்கும் அவனை கொன்றதால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த தோஷமானது இந்திரனுக்கு மட்டுமில்லாமல் அனைத்து தேவர்களையும் தாக்கி அவர்களது பொலிவை குன்றச் செய்தது. தோஷத்தால் பாதிக்கப்பட்ட இந்திரனை காப்பதற்காக தேவர்கள் மண், நீர், மரம் என பூவுலகில் உள்ள அனைத்திற்கும் தோஷத்தை பகிர்ந்து கொடுத்தனர். இதனால் பாதிப்பு நீங்கி தேவர்களும் இந்திரனும் நலம் பெற துவங்கினர். தனது புதல்வனான விஸ்வரூபனின் மரணத்திற்கு காரணமான இந்திரனையும்
அவரின் தேவர்களையும் பழிவாங்க எண்ணிய துவஷ்டா ஒரு பெரிய யாகம் ஒன்றினை நடத்தி அதன் மூலம் பல கரங்களும் வித்தியாசமான உருவமும் கொண்ட அரக்கனை தோற்றுவித்தான். அவனுக்கு விருத்ராசுரன் என்று பெயரிட்டு பிரம்மதேவரை நோக்கி தவம் மேற்கொள்ளுமாறு அசுரனை பணித்தார் துவஷ்டன். மேற்கண்ட அத்தியாயத்தில் குருவை உதாசீனம் செய்வதும் அவரை நிந்திப்பதும் எப்பேற்பட்ட பாவச்செயல் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். இனி அடுத்த அத்தியாயத்தில் விருத்ராசுரனின் அழிவையும் உலக நன்மைக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு முனிவரை பற்றியும் தெரிந்து கொள்வோம்.